Hello, my dear native for viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா தலைவர் 169 நெல்சன் பீஸ்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா தலைவர் கூட படம் பண்ண போறாரு அப்படினு சொன்ன உடனே எஸ் பீஸ்டோட ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கலாய்க்கலாம் செஞ்சாங்க. அண்ட் ஒரு சமயத்துல வந்து இந்த படம் டிராப்ட் அப் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் வெளில போயிருந்துச்சு. பட் நம்ம சேனல்ல பத்தி எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், அதை யாரும் நம்பாதீங்க, அது பொய்யான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நெல்சன் வந்து இன்னமும் அந்த ஸ்கிரிப்டை க்ரூம் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் ஷூட் வந்து ஜெயிலர்லேருந்து நடத்திருக்காங்க. ரஜினி சார் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்படுறோம். ஓகே, ஸோ ஒரு ஜெயிலில் நடக்கிற ஒரு கதை தான் இந்த படம். அது வந்து அந்த பேர், அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பார்க்குறப்பே ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. ஓகே, ஸோ அந்த ஜெயில் அமைப்பை சுற்றி நடக்கிற ஒரு படம் அப்படிங்கிறது தான். அண்ட் ரஜினி சார் இதில் வந்து இந்த வயசு கம்மியாக நடிக்கிறாரு இல்லை வயசு கூட நடிக்கிறாரா இல்லை, அவரோட ஏஜில் ஒரு ஜெயிலர் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கான்செப்டே வந்து இருக்கு. அண்ட் அவர் இந்த ஜெயிலர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாரு, அது என்னங்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவே ரெண்டு பகுதியாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு என்னால் நம்ப முடியுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆக்சுவலி என்னென்னா ஜெயிலரோட போர்ஷன்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக், அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ஏஜ் கேட்டகரியில் அந்த ஃப்ளாஷ்பேக் பிரியும் போல அதில் அந்த மிடில் ஏஜ் அந்த யங் ஏஜில் வந்து சூப்பர் ஸ்டாராகவே நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து அந்த ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நெல்சன் ஒரு சைடு, சிவகார்த்திகேயன் ஒரு சைடு. ஸோ இது வந்து இப்படி கேட்குறப்போ ஓகே உண்மையாக நம்புறபடி தான் வந்து இருக்கும். ஆனால் சிவகார்த்திகேயன் சார் எப்படி இந்த படம் பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ரஜினி சாரோட ஃபேன் அவர், ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கனெக்ட் வந்து கரெக்டாக இருக்கு. பட் ஆனால் அது உண்மையாகிறதுல தான் இப்போ மேட்டர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆனால் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு சின்ன வயசு ரோல் அப்படின்னா அது சிவகார்த்திகேயனை தவிர பாக்கி யாருனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதுதான் வந்து உண்மையான விஷயமும் கூட, நான் வந்து அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ ஜெயிலர், சிவகார்த்திகேயன், ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் நெல்சன் அவங்களோட படத்தில் எப்படியாவது ஒவ்வொரு பார்ட்டில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இருப்பார், ஒன்று பாட்டு எழுதிடுவார் இல்லை அப்படியே அந்த லிரிக்கல் வீடியோ எதுலையாவது ஒன்றில் வந்து தலை காட்டிட்டு போயிடுவார். அவர் அப்படியே அந்த பார்ட்டாக தான் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பார். அப்படி ஜெயிலரில் ஒரு ரோலே, அதுவும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரப்போகிற ரோலே சிவகார்த்திகேயன் பண்ணால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நெல்சன் யோசிச்சு பண்ணார் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூவியாக ஜெயிலர் அமையும். அண்ட் நெல்சனுக்கு ஒரு பெரிய கம்பேக் தேவை. இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எந்துவாக பண்ணிட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே பர்சனலி என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த ஜெயிலரில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருங்கிறது ஒரு மாதிரி சோர்ஸ்அப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து அபவுட் ஜெயிலர், அதில் சிவகார்த்திகேயன் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ, நெட் டிவி ஃபார் யூ. அண்ட் சிலாகிட்டுமா வேறொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது. திஸ் விஜய் மாணிக், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.